வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதற்கான கட் ஆஃப் மார்க் தான். 38 டிஸ்ட்ரிக்டுக்கான கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ப்ளஸ் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 100%-90% உங்களுக்கு அக்யூரேட்டாக பொருந்தும், அதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம போடுற கட் ஆஃப் அப்படின்றது ஆவரேஜாக ஒரு 90% பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க், அதாவது ப்ளஸ் 5 அதிகமாகலாம் இல்லை மைனஸ் 5, அந்த மாதிரி தான், அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்குமே தவிர ரொம்ப கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலை. ஸோ கரெக்டான இது தான் சொல்கிறோம். அதே போல் இந்த கட் ஆஃப் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். நான் சொல்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்குமே ஒரு ஜென்ரல் சொல்கிறேன், இல்லை பிசி கம்யூனிட்டி சொல்கிறேன் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஒரு கேட்டகிரிக்குமே நான் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக ஜென்ரல் மார்க் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்றத வீடியோவிலவே நான் சொல்லிடுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாவது புரியும். இல்லைனா இடையில உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டைரெக்டாக போய் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது, குழப்பமாக தான் இருக்கும். என்ன இது ஒரே மார்க் மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிசி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் சொல்லிடுவேன். ஸோ ஜென்ரல் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். பிசி சொல்கிறோம் அப்படின்னா பிசியிலேருந்து எம்பிசி கேண்டிடேட்னா ஒரு 3 மார்க், அதாவது பிசிக்கு இப்போ ஒரு 120 சொல்கிறேன் பிசிக்கு அப்படின்னா எம்பிசினா 117 வச்சுங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க், 112 அல்லது 111, 110-12 இப்படி வேணால் வச்சுங்க. 110லேருந்து 120 பிசிக்கு 110-12 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வரும் அப்படின்றது. ஸோ அதுவே எம்பிசி கேண்டிடேட்ஸ்னால் ஒரு 3 மார்க், 117 மார்க் அப்படின்றது எம்பிசிக்கு வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது பிஎஸ்எம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரியில் நான் வரேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 2-2 மார்க், அதாவது இப்போ நான் எனக்கு பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 மார்க் மட்டும் கம்மி பண்ணுங்கள். இல்லை பிஎஸ்டிஎம்மோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா இதுக்கு 2 மார்க், இதற்கு 2 மார்க், மொத்தமாக ஒரு 4 மார்க் வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ அதோடு சேர்த்து எனக்கு விடோ கேட்டகிரியும் இருக்குது அப்படின்னா இன்னமும் 2 மார்க், ஒரு 6 மார்க் கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமான ஒரு ஜென்ரல், ஜென்ரல்னு சொல்ல முடியாது, பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் வரும், எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதிலிருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு, உங்களோட கம்யூனிட்டிக்கு, உங்களோட ப்ரியாரிட்டிக்கு எவ்வளோ மார்க் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ வருமா, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துடலாம். ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணது மிக 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 குறைவு, ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கரூரில் பார்த்திங்கன்னா 125-128 வரையும் கட் ஆஃப் அப்படின்றது வரும் பிசிக்கு. அது ஏன் 125-128 சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வேக்கண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதனால தான் இதில் கட் ஆஃப் அப்படின்றதுமே ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில், கரூர் டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையாது. அடுத்து வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா 125 ப்ளஸ் இருந்துச்சுனாலே போதும் பிசி கம்யூனிட்டிக்கு. அடுத்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 133 மார்க் அப்படின்றது தேவைப்படும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா 133 ப்ளஸ் இருந்துச்சுன்னா பிசி கம்யூனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ராமநாதபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 129 ப்ளஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டுக்கு 127 மார்க் இருந்துச்சுனாலே கிடைக்கும். அடுத்து வந்து ராணிப்பேட்டை. ஸோ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கும் சேம் அதே 127 மார்க் இருந்துச்சுனாலே கிடைக்கும். அடுத்து வந்து சென்னை, 135 அப்படின்றது போகும் சென்னைக்கு. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா 132 இந்த கேட்டகிரியில் போகும். அடுத்து வந்து சேலம், சேலம் பார்த்திங்கன்னா 137 போகலாம், இல்லை 135 போகலாம். ஸோ 135லேருந்து 137 வரையும் பிசி கம்யூனிட்டிக்கு வரும் சேலமில். அடுத்து கோவை, சேம் 134-36 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் 135 ப்ளஸ் போகும்.
அடுத்து வந்து சிவகங்கை அப்படின்றது 131 மார்க், பிசி கம்யூனிட்டிக்கு 131 தேவைப்படும். அடுத்து வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 128 மார்க் அப்படின்றது தேவைப்படும். அடுத்து மயிலாடுதுறைக்கு 125 ப்ளஸ் இருந்துச்சுனாலே போதும் மயிலாடுதுறைக்கு. அடுத்து தஞ்சாவூர் 131 அப்படின்றது தேவைப்படும் தஞ்சாவூருக்கு. அடுத்து தருமபுரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 129 மார்க் அப்படின்றது தேவைப்படும். அடுத்து நாகப்பட்டினம், ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 130 மார்க், 130 ப்ளஸ் பிசி கம்யூனிட்டிக்கு இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து தென்காசி, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் 129 அப்படின்ற மார்க் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும். அடுத்து வந்து திண்டுக்கல், ஸோ திண்டுக்கல்லில் 132 மார்க் அப்படின்றது பிசிக்கு வரும். அடுத்து நாமக்கல், நாமக்கல்லில் 133 ப்ளஸ் அப்படின்றது பிசி கம்யூனிட்டிக்கு வரும். அடுத்து தேனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேனியில் 128 ப்ளஸ் தேவைப்படும். அடுத்து ஈரோடு 130 ப்ளஸ் மார்க் பிசி கம்யூனிட்டிக்கு தேவை. நீலகிரிக்கு 130 ப்ளஸ், தூத்துக்குடிக்கு 132 ப்ளஸ் தேவை. அடுத்து கள்ளக்குறிச்சிக்கு 128 ப்ளஸ் மார்க் தேவைப்படும். அடுத்து வந்து பெரம்பலூர், பெரம்பலூர் பார்த்திங்கன்னா 128 ப்ளஸ், திருநெல்வேலிக்கு 133 ப்ளஸ் தேவை. அடுத்து காஞ்சிபுரம் 134 ப்ளஸ் தேவை, புதுக்கோட்டைக்கு 130 ப்ளஸ் தேவை. அடுத்து திருப்பத்தூர், திருப்பத்தூருக்கும் 130 ப்ளஸ் தேவை. அடுத்து திருப்பூருக்கும் 132. அடுத்து திருவள்ளூர் 133 மார்க் வேணும். திருவண்ணாமலை 129 போதும். அடுத்து திருவாரூர், திருவாரூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 130 ப்ளஸ் தேவை. வேலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா 130 ப்ளஸ், விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு 130 ப்ளஸ் தேவை. அடுத்து விருதுநகர்னால் 131 ப்ளஸ். இது வந்து எல்லாமே பிசி கம்யூனிட்டிக்கு சொல்கிற ஒரு மார்க் தான். இதில் இருந்து நமக்கு கரெக்டாக கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 வரலாம், சேஞ்ச் ஆகலாம். ஒரு 5 மார்க்குக்குள்ளே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் இதை வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டில் விசாரித்து, ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு எந்த மாதிரியான மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 25 டிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஆவரேஜாக கால்குலேஷன் பண்ணி அதற்கான எஃபர்ட்டை போட்டு தான் சொல்லியிருக்கோம். மீதி இருக்கிற ஒரு 10 டிஸ்ட்ரிக் தான் நானாக அசம்ஷன் பண்ணி போட்டது, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ தான் இது பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, இல்லை மேபி அவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வேகண்ட் இருக்குது, இதை பொறுத்து நம்ம அசம்ஷன் பண்ணி போட்டது ஒரு 10-15 டிஸ்ட்ரிக் வரும். மீதி வந்து ஒரு 25 டிஸ்ட்ரிக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா அது எல்லாமே விசாரித்தோம், இன்றைக்கி ஃபுல் டே அதில் தான் போச்சு. ஸோ அதனால் கம்பல்சரி உங்களுக்கு இதோட கால்குலேஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.